தமிழ் அன்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்த கம்பன் பாடல், அரியணை அனுமன் தங்க அங்கதன் உடைவாள் ஏந்த. பரதன் வெண் உடை கவிக்க இருவரும் கவரி வீச, விரைசரி குழலி ஒங்க வெண்ணையூர் சடையோன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி பசிட்டனே புனைந்தான் மௌனி. நேற்றைய தினம் ஸ்ரீராமநவமி விழாவை நீங்கள் கொண்டாடியிருப்பீர்கள். இன்று ராம பட்டாபிஷேகத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறேன். அரியணை அனுமன் தங்க. ராமன் அயோத்திக்கு திரும்பி வந்ததும் சுமந்தர் தசரதனின் மந்திரி ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று சொன்னான். உடனே அனுமன் ஏழு கடல் நீரை கொண்டு வந்தார். ராமனுக்கும் சீதைக்கும் புனித நீராட்டி அவர்களுக்கு அலங்காரம் செய்து அவர்களை பட்டாபிஷேக மண்டபத்திற்கு கொண்டு வந்தார்கள். பட்டாபிஷேக காட்சியை பாடுகிறான் கம்பன். அந்த பட்டாபிஷேக காட்சியை பற்றி பல பாடல்கள் பாடுவான். அதில் முதல் பாடல் இது. இது அனைவருக்கும் தெரிந்த பாடல், அரியணை அனுமன் தங்க. ராமனை தோளில் சுமந்தவன், சீதையை மனதில் சுமந்தவன் அரியணையை தாங்கினான். அரியணை அனுமன் தாங்க. அங்கதன் உடைவாள் ஏந்த. அங்கதன் வாலியின் மகன், ராவணனிடம் ராமதூதனாக சென்றவன். அவன் உடைவாள் ஏந்தினான். பரதன் வெண்குடை கவிக்க, பரதனின் உடலில் ராமன்தான் உயிர். பரதன் வெண்குடை கவிக்க. பட்டாபிஷேகத்திற்கு பிறகு பரதனுக்கு இளவரசனாக முடிசூட்டுவார்கள். இருவரும் கவரி வீச. இருவர் என்றால் இலக்குவன் சத்ருக்னன் ஆகிய இருவரும் கவரி வீச. விரை செறி குழலி ஓங்க. சீதை ராமன் அருகில் இருந்தாள் என்று சொல்லாமல் கம்பன் விரை செறி குழலி ஓங்க என்றான். இவர்களுக்கு திருமணமான பொழுது போகமும் யோகமும் ஒத்தார் என்று சொன்னான் கம்பன். ஒத்தார் என்றால் இருவரும் சமநிலையில் இருந்தார்கள் என்று பொருள். இங்கே சீதை ஓங்கினாள் என்றார். பிராட்டி இறைநிலை எய்தினாள். அங்கே சீதையாக இருந்தவள் இங்கே சீதா பிராட்டியாக பரிணமித்தார். விரை செறி குழலி ஓங்க. வெண்ணையூர் சடையோன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி. வெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளலை பற்றி உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். சடையப்ப வள்ளலின் மரபில் வந்த ஒருவர் அயோத்தியில் இருந்தார். கம்பன் அவரை அயோத்திக்கு அனுப்பி வைத்தார். சடையப்ப வள்ளலுக்கு விசுவாசம் காட்ட வேண்டும் என்று கம்பன் இப்படி செய்தார். ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளல் பெயரை காப்பியத்தில் புகுத்துவார் கம்பன். வெண்ணையூர் சடையோன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி. சடையப்ப வள்ளல் மரபில் வந்தவர்கள் அந்த மௌலியை வசிட்டமா முனிவர் கையில் கொடுத்தார்கள். கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி. வசிட்டன் முடிசூட்டினார். ராமனுக்கு முடிசூட்டினார் என்றுதானே கருதுவோம். ஆனால் ராமனுக்கு முடிசூட்டினார் என்று கம்பன் இந்த பாடலில் சொல்லவில்லை. இனிவரும் பாடல்களில் சொல்வார். ஆனால் இந்த பாடலில் வசிட்டர் யாருக்கு முடிசூட்டினார் என்று கம்பன் சொல்லவில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், இந்த வெற்றி ராமனுக்கு மட்டும் கிடைத்த வெற்றி அல்ல, இது சீதைக்கு கிடைத்த வெற்றி, சீதையின் கற்பின் திண்மைக்கு கிடைத்த வெற்றி. இந்த வெற்றி அனுமனுக்கு கிடைத்த வெற்றி, அனுமனின் பேராற்றலுக்கு கிடைத்த வெற்றி. இந்த வெற்றி இலக்குவனுக்கு கிடைத்த வெற்றி, அவன் பகவத் கைங்கரியத்திற்கு கிடைத்த வெற்றி. இந்த வெற்றி பரதனுக்கு கிடைத்த வெற்றி, அவன் பக்திக்கு கிடைத்த வெற்றி. இந்த வெற்றி சத்ருக்னனுக்கு கிடைத்த வெற்றி, அவன் சகோதர வாஞ்சைக்கு கிடைத்த வெற்றி. இந்த வெற்றி அங்கதனுக்கு கிடைத்த வெற்றி, அவன் விசுவாசத்திற்கு கிடைத்த வெற்றி. இந்த வெற்றி அறக்கடவுளுக்கு கிடைத்த வெற்றி. இங்கே இத்தனை பேரும் வெற்றி பெற்றார்கள். எனவே வசிஷ்டர் யாருக்கு புரைந்தார் மௌலி என்று இந்த பாடலில் கம்பன் சொல்லவில்லை. இன்று இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. கடந்த ஓராண்டு காலமாக 2021 ஸ்ரீராம நவமியை துவங்கி இன்று வரை உங்களுக்கு தினமும் ஒரு கம்பன் பாடலை கொண்டு தந்தேன். இறையருளின் கருணையால் இந்த நிகழ்ச்சியை செய்து முடித்தேன்.
இறையருளுக்கு என் ஆன்மாவை அர்ப்பணிக்கிறேன். என்னை பேசும் நிலைக்கு ஆளாக்கிய என் குருநாதர்களின் திருவடிகளை என் உச்சியில் சூட்டி உவப்பெய்துகின்றேன். கம்பபாரதி ஐயா அவர்கள் எனக்கு தமிழ் பேச சொல்லித் தந்தார். அவர் இலங்கையில் இருப்பவர், நான் இங்கே சென்னையில் இருக்கிறேன். ஏகலவ்யனின் கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஏகலவ்யன் துரோணாச்சாரியரிடமிருந்து வில்வத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசையோடும் இருந்தான். ஆனால் அவன் தாழ்ந்த குலத்தை சார்ந்தவன். துரோணாச்சாரியரிடம் கல்வி பயிலும் தகுதி அவனுக்கு கிடையாது. எனவே அவன் ஒளிந்திருந்து துரோணாச்சாரியர் அர்ஜுனனுக்கு பாடம் நடத்துவதை கண்டு வந்தார். அவன் அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளனாக வந்தார். அதுபோலவே கம்பபாரதி ஐயா இலங்கையில் இருந்தபொழுதும் அவருடைய சொற்பொழிவுகளை கேட்டு, அவருடைய காணொளி காட்சிகளை கண்டு, அவர் சென்ற வழியில் நானும் செல்ல முயற்சி செய்தேன். அவரை போல் பேச நானும் முயற்சி செய்தேன். அவருக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டவளாக இருப்பேன். நான் இன்னும் ஒருவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். அவர்தான் தேசியமணி புதுவை இரா ராமசாமி அவர்கள். அவர் கம்பனில் ஆழம் கண்டவர், பாரதியில் ஆழம் கண்டவர், பெருங்காப்பியங்களில் தமிழில் ஆழம், தமிழ் இலக்கியங்களில் ஆழம் கண்டவர். அவர் தினமும் ஒரு கம்பன் பாடலை கேட்டுவிட்டு ஒவ்வொரு நாளும் என்னை தொலைபேசியில் அழைப்பார். அந்த பாடலில் நான் சொன்னதை பற்றி சொல்வார், சொல்லாமல் விடுத்ததை பற்றி சொல்வார், பேரறிஞர்களின் சொற்பொழிவை பற்றி சொல்வார், கவிஞர்களின் கவிதைகளை எனக்கு புகட்டுவார், பாரதியை பற்றி சொல்வார், கண்ணதாசனை பற்றி சொல்வார், நாமக்கல் கவிஞரை பற்றி சொல்வார். அவர் ஒரு அறிவு களஞ்சியம், அவர் ஒரு பல்கலைக்கழகம். அவரிடம் பயிலும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதை நான் பெரும் பாக்கியமாகவே கருதுகிறேன். இந்த நிகழ்ச்சியை செய்ய எனக்கு உறுதுணையாக விளங்கியது கம்பராமாயணம் மூலமும் குறையும் என்ற நூல். பள்ளத்தூர் பழனியப்பன் ஐயா அவர்கள் இயற்றிய இந்த நூல் எனக்கு உறுதுணை செய்தது. ஐயாவும் அவ்வப்பொழுது என்னை தொலைபேசியில் அழைத்து பேசுவார், ஊக்குவிப்பார். ஐயாவுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நான் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதால் மட்டுமே நான் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தேன். நீங்கள் யூடியூபில் போட்ட செய்திகள் என்னை ஊக்குவித்தது. நீங்கள் என்னை வாழ வைத்தீர்கள். உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை சொல்லிவிட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் விரைவில் சந்திக்க வேண்டும் என்று இறையொருளை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். இன்று இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை கேளுங்கள். அரியணை அனுமன் தங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண் குடை கவிக்க, இருவரும் கவரி வீச, விரைசரி குழலி ஓங்க, வெண்ணையூர் சடையோன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி, பசிட்டனே புனைந்தான் மௌ. இந்த பாடலை கேட்டமைக்கு மிக்க பெரும் நன்றி. விரைவில் மீண்டும் சந்திப்போம்.